சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சார கட்டணத்தை நாமளே ஒரு நிமிடத்தில் கட்டிக்கலாம், அதை எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இபி பில் வந்து நம்மளே பே பண்ணிக்கலாம். முன்ன ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா, இபி ஆஃபீஸ் போயிட்டு கட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இசேவை மையங்களில் சென்று நம்ம கட்டிகிட்டு இருந்தோம். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 ரூபா சார்ஜ் வரைக்கும் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இணையவழி சேவைகள் வந்தது. இணையவழி சேவைகளை வந்து நாம் ஒரு ஐடி கிரியேட் பண்ணோம். ஐடி கிரியேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம பில்லை கட்டுற மாதிரி இருந்தது. இப்போ வந்திருக்கிற ஆப்ஷனில் எப்படி அப்படின்னா, குயிக் பே, அதாவது நீங்களே வந்துட்டு என்ன பண்ணால், ஐடி கிரியேட் பண்ணாமலே ஒரு நிமிடத்தில் உங்களுடைய கரண்ட் பில்லை நீங்கள் கட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் விசேஷமான ஒரு தகவல். அந்த தகவலை முழுசாக நான் உங்களுக்கு இதில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ தோறும் ஒரு ஜிகே கொஸ்டின் வந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். சென்ற வீடியோவில் ஒரு ஜிகே கொஸ்டின் கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன்னா, தமிழகத்தில் ஆட்சியம் பேர் ஒரு கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லா உறவுகளும் பதில் சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க 118 அப்படின்னு. நம்ம மொத்த தொகுதி பார்த்திங்கன்னா 234, அதில் பாதி 117. ஸோ ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் 118 ஆட்சி அமைக்கலாம். ஸோ அதுதான் சரியான பதிலும் கூட. இன்றைக்கு உள்ள வீடியோவில் என்ன ஜிகே கேட்க போகிறேன் பார்த்திங்கன்னா, ஒரு இந்தியாவை ஆள்வதற்கு ஒரு கட்சிக்கு வந்து எத்தனை எம்பிக்களுடைய ஆதரவு தேவை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் கேட்டிருக்கேன். ஸோ உறவுகள் தெரிஞ்சவங்க பதில் சொல்லிட்டே இருங்க. தெரியாதவங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதற்கான பதிலை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது நம்முடைய காமன் மேன் யூடியூப் சேனல். நான் உங்களுடைய நண்பன் முருகேசன். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உறவுகள் நேரடியாக போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சர்வீஸ் எண்ணை வந்து நீங்கள் கொடுக்கணும். சர்வீஸ் எண்ணெய் அப்படின்னா நீங்கள் முழு சர்வீஸ் எண்ணையுமே கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மீட்டரில் அந்த சர்வீஸ் நம்பர் முழுவதும் எழுதப்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்ட் பில் கட்டுறீங்கன்னு வச்சிங்களா, ஏற்கனவே கட்டின ரசீதில் பாருங்கள், அதில் வந்து முழு சர்வே நம்பர் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மதுரை மண்டலத்துக்குன்னு ஒரு கோடு கொடுத்துருவாங்க, 05 இப்படி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த கோட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த கோட் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDFல நான் எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன கோடு வரும் அப்படி நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் அந்த கோடை என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட முழு இபிஎன்ஐ வந்து இதில் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து ரொம்ப கட்டாயம். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்குறீங்க, ஏன்னா உங்களுக்கு ஓடிபி கடைசியில் வரும், அதனால் மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி கொடுங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் இமெயிலுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு கூட அடுத்த மாதம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது உங்களுக்கு மெயில் கூட வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மெயில் கொடுத்துக்குறீங்க. ஸோ நான் உங்களுக்கு சாம்பிள்காண்டி நான் சொல்லிகிட்ருக்கேன், நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த கேப்சா என்ன அப்படியே டைப் பண்ணுங்கள், கேப்சாவை அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸ்மால்னால் ஸ்மால் கொடுங்க, கேப்டல்னால் கேப்டல் கொடுங்க. கொடுத்துட்டு குயிக் பே கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய கஸ்டமர் நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பில்லோட அமௌண்ட் வந்துடும். ஸோ நாங்கள் ஏற்கனவே கட்டிட்டேன், அதனால் எனக்கு அமௌண்ட் காட்டலை. இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பில் அமௌண்ட் காட்டுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, குயிக் பே அப்படின்ருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எனக்கு பே அட்வான்ஸ் அப்படின்னு இருக்குது, ஏன்னா நான் ஏற்கனவே நான் கட்டினதுனால எனக்கு மறுபடியும் திரும்ப அட்வான்ஸாக நீங்கள் எதுவும் கட்டி வைக்கணும் கேட்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களோட அமௌண்ட் காட்டும். ஸோ எனக்கு அமௌண்ட் காட்டலை, நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுறீங்களான்னு என்கிட்ட கேட்குது. ஸோ நான் எதுக்கும் ஒரு 200 ரூபா கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிறங்க, பே அட்வான்ஸு நீங்கள் குயிக் பே அப்படின்னு கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலே காட்டியிருக்க அந்த அமௌண்ட் வந்து காட்டுது பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் அதிலே ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு அப்படின்னா இதில் அமௌண்ட் அதிலே ஆட் ஆயிரும். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, விசா கார்டு மூலம் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, ஆக்சிஸ் பேங்க் மூலம் செலுத்தலாம், விசா கார்டு மூலம் செலுத்தலாம், ரூபி கார்டு மூலம் செலுத்தலாம், ஸோ அந்த ஏடிஎம் கார்டு மூலம் செலுத்தலாம். ரெண்டாவது கீழே பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங் மூலம் கூட நம்ம செலுத்திக்கலாம். ஸோ எந்தெந்த பேங்க்கில் நெட் பேங்கிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நெட் பேங்கிங் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் கட்டிக்கலாம். அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ஏடிஎம் கார்டை கொடுத்து பயன்படுத்திங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன், கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்துட்டு என்னோட டீட்டெயில் ஃபுல்லாகவே இதில் வந்துடும், என்னோடய ஐடி என் நம்பர் வந்துடும்.
ஸோ எந்த பேங்கில் வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன் ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டல் எவ்வளவு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடும். கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் பே பண்ணிக்கிறேங்க. ஆப்ஷன் நீங்கள் வந்து நெட் பேங்கிங் போகாமல் அதை கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டோட எண் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட கார்டோட டைப் கேட்கும், நீங்கள் எந்த கார்டு யூஸ் பண்ணிங்க, மாஸ்டர் கார்டா வீசா கார்டா, ஸோ எந்த கார்டு யூஸ் பண்ணிங்களோ அதை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மந்தில் வந்து நீங்கள் கார்டு வாங்கினீங்க, ஸோ அந்த கார்டிலேயே எல்லாமே எழுதியிருக்கும். உங்களுடைய கார்டு எந்த வருஷம் பெறப்பட்டது அப்படிங்கிறதையும் அதில் எழுதப்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் கொடுத்துட்டு கரெக்டாக நீங்கள் என்ன செய்யுங்க, சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் டீட்டெயில் எல்லாமே அதில் காட்டும். உங்களுடைய ஐடி காட்டும், ஸோ எவ்வளோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்க, பணம் வந்து உங்களுக்கு எவ்வளோ கட்ட போகிறீங்க எல்லாத்தையும் காட்டும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஓகே கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் நீங்கள் என்ன செய்யுங்க, பில்லு பே பண்ணிடுவீங்க, ரிசிப்ட் காட்டும். ஸோ அதை நீங்கள் என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, அப்படின்னா ஒரு பிடிஎஃப் கூட வரும், அதை நீங்கள் என்ன செய்யுங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கரண்ட் பில் கட்டுறதுக்கான வழிமுறை. அப்படி இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நெட் பேங்கிங் ஐடியை கொடுத்து நீங்கள் உள்ளே போய் என்ன செய்யணும், நீங்கள் பில்லு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உறவுகள் எல்லோரும் இதை பயன்படுத்திக்கிறீங்க, அடுத்தவர்களுக்கு தெரியும்படியும் இதை பகிருங்க. மீண்டும் நல்ல தகவலோடு அடுத்த காலத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி உறவுகளை.